Peppers Entertainment Television. Turn on the heat. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு மருத்துவம் பயன் கொண்ட ஒரு மூலிகை. அதன் பெயர் என்னென்னா அதிமதுரம். அதாவது அது வந்து ஒரு வேர் சம்பந்தப்பட்ட பொருள். இதற்கு வந்து பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க கிளைசரா கிளாப்ரா அப்படின்றது. இது வந்து ரொம்ப தித்திப்பான ஒரு விஷயம். ஏன்னா பொதுவாக மருந்துனாவே கசப்பு கொண்டதாக இருக்கும். இந்த அதிமதுரமானது பேர்லேயே பார்த்திங்கன்னா மதுரம், இனிப்பு, அதிமதுரம், மிகுந்த இனிப்பு. ஸோ அந்த மருத்துவம் பயன் கொண்ட மூலிகையை வந்து இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சி நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அதிமதுரம் இதற்கு உண்டான ஆக்ஷன் என்னென்னா மலம் விளக்கி, கோழை அகற்றி, உடல் உரமாக்கி போன்ற செய்கைகள் கொண்டது. இந்த அதிமதுரம் வந்து இலையோ காயோ இது மாதிரி இல்லை, இது வந்து வேர், அதாவது வெண்குன்றின் வேர்னு சொல்லுவாங்க. இதை வந்து வெயிலில் உலர்த்தி காய வச்சு அதை பொடித்து மேற்கொண்டு மருத்துவ பயனுக்காக பண்ணிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதிமதுரம் வேர், இந்த அதிமதுரம் வேர் மிகுந்த தித்திப்பினால் இருக்கிறதுனால பெரும்பாலும் சித்தா மருந்துகள் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரிய வரை பார்த்திங்கன்னா அந்த கசப்பு கொண்ட மருந்து வந்து எடுக்க வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப தயங்குவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிமதுர பால் என்ற ஒரு ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணி அந்த மருந்தில் வந்து சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா மிகுந்த தித்திப்பாகவும் இருக்கும். அந்த மருந்து எடுத்துக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக எடுப்பாங்க எந்த ஒரு வியாதிக்குமே. அப்படிப்பட்ட அதிமதுர பால் வந்து இந்த நிலவாகை, மூசாம்பரம், ஒரு சில மருந்து ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாகவே இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஒரு டம்ளர் அதிமதுர பால் வந்து அதில் கலப்பாங்க. மேற்கொண்டு இந்த அதிமதுர பால், அதிமதுர சூரணம், அதிமதுர லேகியமாகவும் எல்லா வகையான மருந்து கடைகளை, அதாவது நாட்டு மருந்து கடையில் வந்து சரி சித்தா மருந்து கடைகளையும் சரி கிடைக்கின்றது. இந்த அதிமதுர லேகியமானது என்னென்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் கொண்ட நபர்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாக அமையுது. காரணம் என்னென்னா அதிநேரம் வெயிலில் நிற்கிறது, இல்லை வெவ்வேறு வாட்டர்ஸ் குடிச்சிட்டு தண்ணீரை வந்து அருந்தி, இல்லை அதிகமாக உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பொருள்களை எடுத்து தினந்தோறும் சிக்கன் நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்குது இந்த மெடிசினல் யூஸ். அது வந்து அதிமதுர லேகியம். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை குறைக்க, முதல்ல சொன்ன மாதிரி அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் சொன்ன மாதிரி டியூ டு த ஹீட், அதாவது அதி உஷ்ணம் நம்ம உடம்புல இருக்கிறத வந்து மேலும் சிம்பிளாக அதிமதுர லேகியத்தை தாண்டி ஒரு சாதாரண ஒரு விஷயம் பண்ணி நம்ம உடம்பை சூட்டை குறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிமதுரத்தை வந்து நல்லா பொடி செஞ்சு நல்லா வந்து தண்ணீரில் வெந்நீரில் கலக்கி காலை இரவு ஒரு ஒரு டம்ளர் அருந்தினாவே உடம்பு ஒட்டுமொத்த உடம்போட உஷ்ணம், அதாவது ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். மேற்கொண்டு இந்த சூட்டினால், அதாவது அதிக சூட்டினால், உடம்பில் உள்ள சூட்டினால் ஏற்படுகின்ற இருமல், அதாவது ட்ரை காஃப்னு சொல்லுவாங்க, சளி இல்லாமல் வெறும் இருமலாக வர்றது, அந்த இருமலுக்கு பார்த்திங்கன்னா கடுக்காய், மிளகு இவற்றை வந்து அதிமதுரத்தின் வேர் அதோடு சேர்த்து தினசரி மூன்று வேளை தேனில் உட்கொண்டால் அந்த ட்ரை காஃப்ன்ற சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ட்ரை காஃப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகும். மேற்கொண்டு இது வந்து அதிமதுரத்தின் வேர், கடுக்காய், மிளகு இவற்றை வந்து தேனுடன் சேர்க்க வேண்டும். இது வந்து ட்ரை காஃப் ரிலீஸ் ஆகிடும். இந்த முட்சங்கன் வேர்பட்டைன்னு ஒன்று இருக்குது, அந்த வேர்பட்டையோடு சேர்த்து கொடுக்குறப்போ ஜாண்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற மஞ்சள் காமாலை வந்து கம்ப்ளீட்டாக வராது. காரணம் என்னென்னா இந்த அதிமதுரம் ப்ளஸ் முட்சங்கன் வேர்பட்டையில் ஒரு சில அல்கலாய்ட்ஸ் என்சைம்ஸ்லாம் வந்து இந்த ஜாண்டிஸ், அதாவது கல்லீரல் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றது. மேலும் அதில் ஏதாச்சும் நோய் நிலை இருந்தால் கூட அதை தவிர்க்கப்படுற மாதிரி இது ஆக்டிவேஷன் பண்ணும். அதாவது அதிமதுரம் ப்ளஸ் முட்சங்கன் வேர்பட்டை இவை வந்து தினசரி வந்து நம்ம உலர்த்தி, அதாவது காய வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வெந்நீரில் கலக்கியோ இல்லை பாலில் கலக்கியோ சாப்பிட்டோம்னா, இல்லை பசும் தயிர் மோரில் சேர்த்து சாப்பிட்டோம்னாவே ஜாண்டிஸ் என்ற மஞ்சள் காமாலை அதோட வீரியம் வந்து குறையும். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக பார்த்திங்கன்னா சுகப்பிரசவம் இல்லை சிசேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்மார்கள் வந்து கர்ப்பிணி காலத்தில் வந்து எந்த மருந்து எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இந்த அதிமதுரம் வந்து, அதாவது டாக்ஸிக் சம்மந்தப்பட்ட மருந்துகளோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ அவ்வளோவா மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் எடுத்துப்பாங்க, அதுதான் நல்லது. ஆனால் அதிமதுரம் ப்ளஸ் தேவதாறு கட்டைன் என்ற ஒரு மூலிகை பொருள் இருக்குது, இதை வந்து நல்லா உலர்த்தி பொடித்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து இது பண்ணோம்னா யூட்ரைன் டானிக்காகவும், அதாவது டூரிங், அதாவது பிரசவ காலத்தில் வந்து யுட்ரஸ் வந்து அதாவது சுருங்கி விரிகின்ற தன்மை வந்து அதிகப்படுத்துகின்ற காரணத்தினால் வந்து இந்த அதிமதுரம் ப்ளஸ் வந்து தேவதாறு கட்டையோ நம்ம பயன்படுத்தலாம். எப்படி மஞ்சள் காமாலை
அதாவது உடம்பு உஷ்ணம் இருமல் மேற்கொண்டு இந்த சுகப்பிரசவம் நடக்கின்றதுக்காக இந்த அதிமரம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதுபோல் இந்த அதிமரம் ஜென்ரலாகவே குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பிலோ 2 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஜீர்ண கோளாறோ ஜீரணம் ஆகாமல் அவங்களுக்கு வந்து வயிறு வந்து மந்தம் நல்லா பெருசாகவே காணப்படுகின்றது. அப்படி இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இந்த அதிமதுரம் 2 வந்து நல்லா பொடித்து ஒரு சொட்டு தேனோடு சேர்த்து நல்லா அதாவது 2 வேளை கொடுத்தாவே அந்த அஜீர்ண கோளாறுகள் ஏற்படாது. அந்த நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி முன்கூட்டியே சொன்ன மாதிரி அதிமதுர லேகியம் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி அதிமதுர சூரணம் பார்த்தீங்கன்னா ஐசைட் ப்ரொமோட்டராக செயல்படுது. அதாவது எப்படி சொல்லணும்னா கண் பார்வை குறைவு உள்ளவங்களுக்கு, அதே நேரத்தில் ஒற்றை தலைவலி உள்ளவங்களுக்கு, அதாவது சைனஸ் இந்த கோல்டு ரொம்ப நாளாக இருந்து ஒற்றை தலைவலி வரும், அதாவது ஒரு சைடு காரணமே இல்லாமல் அவங்களுக்கு தலைவலிக்குதுப்பாங்க, போய் ஐ டாக்டர்கிட்டலாம் செக் பண்ணால் கூட ஐ பவர் நார்மலாக இருக்கும், அதே நேரத்தில் மேற்கொண்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தால் கூட நார்மலாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை தலைவலி காரணம் இல்லாமல் இந்த ஒற்றை தலைவலி வருகின்றதில்ல, அது வந்து இந்த அதிமதுர சூரம் தினசரி நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து காலையில் நைட்டும் பாலில் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஒற்றை தலைவலி, அதே நேரத்தில் அது கண்ணுக்கு குளிர்ச்சியையும் தரும், உடம்பு குளிர்ச்சியை இனிப்பு கொண்ட தன்மையினால் ரொம்ப குளிர்ச்சியாகவும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐசைட் ப்ரொமோட்டராகவும் இது செயல்படுகின்றது. ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள், அதாவது அதிமதுரம் வந்து எல்லா தரப்பினருக்கும் உண்டான உபயோகமாக இருக்குது. அதே நேரத்தில் எல்லா நம்ம உடம்புல வந்து எக்ஸ்டர்னலாகவும் செயல்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிமதுர வேரை வந்து தினசரி நம்ம வந்து குளிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 1/2 hour, 1 hour வந்து ஊற போட்டுட்டு அதை எடுத்துட்டு அந்த தண்ணியை குளித்தோம்னா நம்ம உடம்பு நாள் முழுதும் சந்தனத்தை பூசின மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அதாவது டியோட்ரண்ட்டோ மற்ற பர்ஃப்யூமோ யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு அது தேவையே இல்லை. இந்த அதிமதுர வேரை மட்டும் எடுத்து தண்ணீரில் போட்டு ஒரு 1/2 hour, 1 hour ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து குளித்தாவே நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லு, நல்ல ஒரு மனம் கமலும், நல்ல அந்த அன்றைய தினம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. மேற்கொண்டு எவ்வித சோப்போ அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்பேற்பட்ட உள் மருந்தாகவும் வெளி மருந்தாகவும் இந்த அதிமதுரம் வந்து ரொம்ப அதாவது இருக்குது. ஸோ இந்த மருத்துவ பயன்மிக்க கொண்ட அதிமதுரத்தை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் சரி உங்களுடைய நோய் நிலையையும் சரி நீங்கள் வந்து குறைச்சி அதை வந்து நல்ல ஹெல்த்தியாக நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இந்த அதிமதுரம் வேர் இனிப்பு கொண்டது, அதனால் வந்து உள் மருந்தில் வந்து அதிகமாக சேருது. அதே போல் வெளி மருந்தாக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதாவது குளியலில் வந்து நம்ம சேர்க்கலாம், அது குளிக்கிற தண்ணியில் வந்து நம்ம போட்டோம்னா நாள் முழுதும் நம்மளுக்கு வந்து நறுமணம் கிடைக்கும். அது போன்ற எக்ஸ்டர்னலாக வேற என்ன யூஸ்னால் இந்த அதிமதுரத்தோட வேரை எடுத்துகிட்டு நம்ம நல்லா பொடிச்சு அதாவது இடித்து சளிச்சு அதாவது அந்த சூர்ணத்தை கூட சிற்றாமணக்கிளை அதாவது இல்லை நல்லெண்ணெயோடு சேர்த்து வெளியில் ஏற்படுகின்ற வீக்கம் ஒரு ரத்தக்கட்டோ இல்லை சுளுக்கோ அதற்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸாக பண்ணலாம், அதாவது வெளிப்பிரயோகம் செய்யலாம். அப்படி செஞ்சு வந்தோம்னா நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குணமாகும். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆயின்மெண்ட் பேசிஸாகவும் நிறையா ஆயின்மெண்ட்லேயும் சேர்க்கப்படுகிறது இந்த அதிமதுரம் வேர். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அதிமதுரம் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு நான் ஆக்ஷன் சொன்ன மாதிரி அதாவது அதனோட செய்கை என்னென்னா மலமிளக்குன்னு சொல்லியிருப்பேன். இந்த மலமிளக்கு பார்த்திங்கன்னா அதிமதுரம் ப்ளஸ் வந்து திராட்சை உப்பு அதனுடன் சேர்த்து இரவு மட்டும் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டோம்னா அதாவது சாப்பிட்ட பிறகு இந்த அதிமதுரத்தோட உப்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா காலையில் வந்து அந்த மலமிளக்கு அதாவது கான்ஸ்டிபேஷன் உள்ள தொந்தரவு உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல மருந்தாக பயன்படுகின்றது. இப்படி இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் இப்படி அதிமதுரம் வந்து நமக்கு யூஸாக இருக்குது. அற்புதமான ஒரு மூலிகை வந்து அதிமதுரத்தோட வேர், அதாவது இலை காய் கனி இது வந்து யூஸ் ஆகிறதோட இந்த வேரானது பார்த்திங்கன்னா மண்ணோட வளத்தையும் அதோட நேச்சுரல் ரிசோர்ஸையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி நமக்கு அதோட செய்கையும் சேர்த்து நமக்கு ஒரு அற்புதமான மூலிகை பொருளாக கிடைக்கின்றது. இது வந்து தினசரி எல்லோருக்கும் சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கண்டிப்பாக அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நோய் நிலைக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதே போன்ற ஒரு அற்புதமான மூலிகை அதனுடைய மருத்துவ பயனையும் நாளை உணவும் உணவும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.